எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். நீங்க எம்.பி ஆனா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் நாங்க உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல புறம்போக்கு நலம் காலியா இருக்கு இந்த இடத்துல காலேஜ் கட்டலாம்னு ஐடியா கொடுத்தோம். நாங்க சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிக்கலனா இது எனக்கு ஒத்து வராதுன்னு பெருந்தன்மையா சொல்லி விலகி இருக்கலாம். அத விட்டுட்டு காஞ்சி போன மாடு கம்ப தின்னுட்டு போன கதையா எங்க பழப்புல மண்ணள்ளி போறீங்களா மேடம்? இது நியாயமா மேடம்? உங்களால எங்களுக்கு நல்லது நடக்குது, லாபம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா நாங்க நாலு பேரும் நாய்க்குட்டியா உங்க கால சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா உங்களால எங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டப்பட்டு நிப்போன்னு தெரிஞ்சது வேட்டை நாயா மாதிரி கடிச்சு கொதறிடுவோம். என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? ஏ, இப்பதானே நீங்க எல்லாம் கல்வி தந்தைகள். இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், நில ஆக்கிரமிப்பு, மணல் கடத்தல், ஆள் கடத்தல்னு அத்தனையும் சட்ட விரோதமான வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களை மாதிரி நாய்ங்க கொலைக்கிறதெல்லாம் பார்த்து பயப்படுறவையில்ல இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. இது உங்களுக்கு நல்லது இல்ல, ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. நாங்களா பக்கா ரவுடி போக்குறி. ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிடா, என்னையே எச்சரிக்கை பண்றியா? பொம்பளை தானே மெரட்னா பயப்படுவேன் நினைச்சியா? ஏய், நான் ஒண்ணு உயிருக்கு பயந்தவ இல்லடா. மக்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படுவேனே தவிர உங்கள மாதிரி கிரிமினல்ஸோட மிரட்டலுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். ஏய், என்ன சொன்னீங்க? நான் விலகி போகணுமா? அது நடக்காது. இந்த அகிலாண்டேஸ்வரி எப்பவும் எதுக்கும் முன் வச்ச கால பின் வச்சதே கிடையாது. என்ன நடந்தாலும் நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன். நீங்க சொன்ன அதே இடத்துல நான் ஃப்ரீ காலேஜ் கட்டத்தான் போறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா நான் கட்ட போற காலேஜ் செவத்துல சின்னதா ஒரு கீரல் போட்டு காட்டுங்கடா பாப்போம். உங்க நாலு பேருக்கும் இப்போ இதே இடத்துல நான் உயிர் பிச்சை போடுறேன். உயிர் மேல ஆசை இருந்தா வந்த தடமும் தெரியாம இருந்த இடமும் தெரியாம இங்க இருந்து ஓடிடுங்க. இல்ல தொலைச்சிடுவேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறது நம்ம சொசைட்டிக்கு தான் ஆபத்து. நீங்க ஒன்னு சொல்லுங்க, இங்கேயே உங்களுக்கு முடிவு கட்டிடுறேன். தெரிந்ததுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஆதி, இப்ப அவங்கள எதுவும் பண்ணாத, விட்டுரு. இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து.